நம்மளோட சம்மர் சீசன் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திர பிரதேஷ் நோக்கி போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வேலூர் பஸ் ஸ்டாண்டில் திருப்பதி போகிற பஸ்ஸில் ஏறி நம்ம உட்காந்துருக்கோங்க. திருப்பதிக்கு நான் சின்ன வயசில் போனது, இப்போ நான் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஆனால் கிளைமேட் தாங்க ஆக்சுவலாக மாறவே மாடுது, தண்ணி குடிக்க குடிக்க ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. நம்ம திருப்பதி போய் ரீச் ஆன உடனே வந்து ஒரு பட்ஜெட் ஸ்டேயில் வந்து குளிச்சு முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகணுங்க, அப்போ தான் வந்து சிறப்பாகவே இருக்கும். நம்ம இப்போ வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இங்கே 2C தான் வந்து திருப்பதி போகிற பஸ் இருக்குது. பெரியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபா, சிறியவர்களுக்கு வந்து 50 ரூபா அப்படிங்கிறது திருப்பதி பஸ்ஸில் எழுதியிருக்காங்க முன்னாடியே. நம்ம பஸ்ஸுக்கு வெளியே பார்த்தோம் பார்த்தீங்களா, திருப்பதி டு திருமலைக்கு தான் வந்து அந்த ரேட் ஆமாங்க. இப்போ நம்ம வந்து கீழ் திருப்பதிக்கு எடுத்துருக்கோம், அதுக்கு வந்து 150 ரூபா. இதே மேல் திருப்பதிக்கு எடுத்தோம் அப்படின்னா வந்து 235 ரூபாங்க. நம்ம ஆந்திரப்பிரதேச திருப்பதிக்கு வந்துட்டேங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 9:38 ஆச்சு. வெள்ளூர்லேருந்து நமக்கு ஒரு 3 மணி நேரம் வந்து பஸ் ஜேர்னி அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. கீழ் திருப்பதியா மேல் திருப்பதி அப்படின்னு கேட்டிருந்தாங்க, எனக்கு அது இன்னும் புரியல. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் வந்து கீழ் திருப்பதி அப்படின்னா வந்து இங்கே திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் கேட்டிங்க, மேல் திருப்பதிங்க வந்து நம்ம மேலே கோயில் வரைக்கும் போகலாம், நம்ம வந்த பஸ் வந்து மேலே வரைக்கும் போகுமாங்க. இன்னொன்று வந்து இது திருப்பதியும் மேலே வந்து திருமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இங்கே உள்ளே வரும்போதே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சுங்க தங்குறதுக்கு. ஏன்னா திருப்பதி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய கூட்டம் வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பட்ஜெட்டில் இருக்கிறவங்கலேருந்து லக்ஸரியாக இருக்கிறவங்க வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க. அது தகுந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இங்கே நிறையவே இருந்துச்சு. தாஜ் ஹோட்டல் கூட என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்திருக்கிறோம், ஒரு நல்ல கடையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது பட்ஜெட்டில் ரூம் இருக்கா அப்படின்ட்டு சர்ச் பண்ண ஆரம்பிப்போம். இருந்துச்சு அப்படின்னா போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல ப்ளூலாண்டு கிளம்புவாங்க. அங்கே பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் தான். நம்மளுக்கு இங்கே கையேந்தி பவன் இருக்குங்க, பெஸ்ட்டு இங்கேயே சாப்பிட்லான் இருக்குது. ஏன்னா பட்ஜெட்லேயும் முடிஞ்சிடும், ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து நம்மளுக்கு தோசையும் இட்லியும் இருக்குங்க. நம்ம வந்து இப்போ தோசை பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ப்ளைனு மசால் அதுக்கப்புறம் காரை அப்புறம் ஊத்தாப்பு இருக்காமா. நம்ம இப்போ மசால் தோசை சொல்லியிருக்கோங்க. நம்மளோட டின்னரை முடிச்சிட்டேங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைன் வந்து 20 ரூபா, காரம் வந்து 30 ரூபா, மசாலோ இல்லை ஆனியனோ வாங்க அப்படின்னா 40 ரூபாங்க. கார தோசை எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எரியுது, பட் நல்லாவே இருந்துச்சுங்க. மசால் தோசையும் சூப்பராக இருந்துச்சு. வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரூமை தட்டி போவோம். இன்னொன்று, இங்கே வந்து கேமரா மூடி பேசுகிறதுக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியலைங்க. ஆக்சுவலாக நான் பேசுகிறேன் தெரியும், ஆனால் என்ன பேசுகிறேன் அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் வாடகை பேசிகிட்டு இருக்கேன் ஜாலியாக. ஸோ ரூம் பார்ப்போம். நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற பாலத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களே, ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. பட் அதோட முக்கியமானதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்லர்லையுமே வந்து நாமம் இருக்குங்க, முன்னாடியும் பின்னாடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பில்லர் தள்ளி 3 பில்லர் தள்ளி அப்படின்ட்டு டிராயிங் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காகவே இருந்துச்சுங்க. பஸ் ஸ்டாண்டு சுற்றியும் அவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ட்ரன்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்டுக்குள்ளேயும் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஹோட்டல்ஸ் தான். பட் என்னென்னா வந்து அதுவே நிறைய புக் ஆயிடுச்சுங்க, நம்மளுக்கு ரூமே கிடைக்கல. சில பக்கம் வந்து நம்மளுக்கு ரேட்டு செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு 6 ரூபாய்க்கு சிங்கிள் பெட் கொடுத்துருக்காங்க நான் ஏசி. எப்படி இருக்குன்னு காட்டுறேன், 6 ரூபாய்க்கு ஓகேவா அப்படின்ட்டு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ டோரு, என்ட்ரன்ஸு, சின்ன டிவி, அதுக்கப்புறம் சிங்கிள் பெட்டுங்க. நம்மளுக்கு இங்கே வார்ட்ரோப்பு வித் மிரரோடு இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, இது டீ டேபிளு, அப்புறம் பாத்ரூம்ங்க. குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 ஆச்சு. நம்ம நேற்று நைட்டு வந்து தூக்கமே இல்லை, ஏன்னா ரூம் அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சுங்க. ஃபேன் ஓடி காற்று சுத்தமாக வரல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அப்போ ரிசப்ஷனில் வந்து தெலுங்கு படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே தான் போய் தூங்கணும்.
காலைல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நம்ம வந்தாச்சுங்க. நம்மளுக்கு இங்கிருந்து வந்து ப்ளூலேண்ட் வாட்டர் தீம் பார்க் வந்து 20 கிலோமீட்டர் தாங்க. நம்ம வெள்ளூர்லேருந்து ஏன் இப்போ பிளான் பண்ணல அப்படின்னா அங்கேருந்து லாங்கு, சித்ரூ லாங்கு. ஸோ திருப்பதி தான் வந்து நம்ம பக்கம் அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்துட்டோம். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம். சங்கரி வில்லேஜுங்கிறவங்க, சங்கரி அப்படின்றத ஊர் ஆமாங்க. நம்ம கரெக்டாக கேட்டுக்குவோம். அந்த பஸ் ஏறணும் அப்படின்னா வந்து நம்ம தீம் பார்க் போயிடலாம். ஆமாங்க, பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். அந்த பஸ் ஸ்டாப் வந்து சங்கரி இல்லைங்க, நம்ம இன்னும் கேதர்காந்தாலேயே இருக்கோம். சங்கரி வில்லேஜ்ன்ட்டு சந்திரகிரி ஆமாங்க. அது 5 கார்னல் இருக்காமா அங்கே போக சொல்லியிருக்காங்க. 5 கிலோமீட்டர் தான். ஆ ஓகேண்ணா. சந்திரகிரி ஓகே. ஊர்லேருந்து போகுது. ஓகேண்ணா. நமக்கு இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்லைங்க, எல்லாருக்குமே தமிழ் ஓரளவுக்காக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் வந்து 43 வரணுங்க. புங்கனூர் பஸ்ஸு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அங்கே தான் சந்திரகிரி போதாமா. நம்ம ஏறி உட்காந்தாச்சு. இதுதாங்க பஸ்ஸு என்ட்ரன்ஸ், ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்டில். திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் நம்ம பஸ் ஏறி நம்ம சந்திரகிரி வந்துட்டாங்க. இங்கேருந்து ப்ளூலேண்ட் வாட்டர் தீம் பார்க் வந்து 3 கிலோமீட்டருங்க. ஆனால் உங்களுக்கு இங்கே ஷெரட்டும் இல்லை, பஸ் வசதியும் இல்லை. நீங்கள் வந்தீங்க போட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேப் யூஸ் பண்ணி போய்க்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற ஆட்டோ தாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 கேட்டிருந்தாங்க. நீங்கள் கேங்காக வந்தீங்க அப்படின்னா 100 அப்படிங்கிறது ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்ஜெட்டுக்குள்ளே போயிருக்கேன். நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாட்டர் பார்க் இட்ஸ் அ த்ரில்லிங் டிஃப்ரெண்ட். வந்துட்டோங்க நம்ம. நல்ல ஆட்டக்காரங்க. நமக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறும்போது வந்து 100 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. சரி 3 மணி நேரம் நம்மளுக்கு இங்கே வண்டி எது இல்லாதனால வந்து நான் ஆட்டோ ஏறிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக லெஃப்ட் எடுக்கும்போது வந்து ஒரு ஃபேமிலி ஏறினாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்டே அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து 40 ருபீஸ் தாங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆக்சுவலாக நான் ஹாப்பி ஆகிட்டேன்ல, அதனால தான் 10 ருபீஸ் கொடுத்தேன். நான் 50 ருபீஸில் வந்து இங்கே இறங்கிட்டேன். இன்னொன்று சொன்னாப்பில் இங்கேருந்து போகும்போது நம்மளுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து ஆட்டோங்க ஷேர் ஆட்டோவாக மாறிடுவோமா. அப்போ வந்து ஒரு ஆளுக்கு 20 சார்ஜ் ஆகும் சந்திரகிரிக்கு. நம்ம போகும்போது எப்படி அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம ப்ளூலேண்ட் வந்துட்டாங்க, ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம்.